ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக பியர் பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு வைன் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது ஃபுட் ஐட்டம்ஸில் ஒன்று ப்ளம் கேக், இன்னொன்று வைன். வைன் வந்து மேக்ஸிமம் நிறைய டைப் ஆஃப் வைன்ஸ் இருக்குது. வைன்ஸை வந்து நிறைய கேட்டகரியாகவும் பிரிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வைன் வந்து ஒயிட் வைன். ஒயினில் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் நான் இந்த பிராண்டை ஏன் செலக்ட் பண்ணேன்னா, நான் நிறைய தேடி பார்த்ததில், ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் நிறைய தேடி பார்த்ததில் எனக்கு ஒரு பெஸ்ட் அண்ட் குட் சஜஷனாக தோணுது இந்த ஒயின் மட்டும்தான். அதனால தான் நம்ம இந்த ஒயின் செலக்ட் பண்ணியிருக்கோம். சூலா வெனியார்ட்ஸ். சூலா வெனியார்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ப்ரிப்பேர் பண்ணுற இந்தியன் ஒயின். இது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்டில் தான் இதோட யூனிட்ஸு இருக்குது. இது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1998 தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்த நாள்லேருந்து, அதாவது இந்த ப்ராடக்ட் எப்போது மார்க்கெட்டிங்க்கு வந்துச்சோ அப்போலேருந்து இப்போக்குள்ளே இந்தியாவோட ஹோல் ஒயின் மார்க்கெட்டில் 65% ஆஃப் மார்க்கெட்டை வந்து சூலா இந்த பிராண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பாட்டில் மேனுஃபேக்சரிங், கிரேப்பு, எங்கேருந்து கிரேப்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க சரௌண்டிங்கில் கிரேப் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபார்மர்ஸ்ட் இருந்து இவங்க வந்து கிரேப்பை வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த ஒயின் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு கிட்டத்தட்ட 1800 ஏக்கர் பரப்பளவில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட 20 கண்ட்ரியில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அது இந்த ஒயின் ப்ராடக்ட் மட்டும்தான். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண 20 இயர்ஸில் கிட்டத்தட்ட 7 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு. சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு தான் ஒயின். அதை வந்து நம்ம இப்போது சூப்பர் மார்க்கெட்டில், ஃப்ரூட் ஷாப்பில், ஜூஸ் ஷாப்லன்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் நம்மளுக்கு எது நல்ல பிராண்ட், எது கெட்ட பிராண்ட், சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒன்லி ஃபார் நேம், வேறு எந்த டீட்டெயிலுமே இருக்காது. ஆனால் அதுக்கிட்ட ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய்க்கெலாம் இப்போ ஒயின் பாட்டில்ஸ் வருது. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒயினை பர்ச்சேஸ் பண்ணி நான் அதில் இருக்க ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ், நான் ஒயின் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம், ஏன் லேடிஸ் வந்து ஒயின் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்கன்னா ஏஜினிங், அதாவது அந்த தோல் சுருக்கம், ஸ்கின்னு வந்து க்ளோ கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் மேக்ஸிமம் லேடிஸ்லாம் வந்து ஒயின் இன்டேக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மெடிசன் ரீசன்ஸ் வந்து கிளியராக நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னு நினச்சோன்னா ஒரு நல்ல ஒயினை வந்து செலக்ட் பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டு. சூலா வெனியார்ட்ஸ் இது வந்து லோவர் ப்ரைஸ்லேருந்து ப்ரீமியம் குவாலிட்டி, அதாவது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணுற அளவில் இருந்து ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் லேக்ஸ், அதாவது ஒரு பாட்டிலே வந்து லேக்ஸ் கணக்கில் கொடுத்து வாங்குவாங்க. சில பேர் 100 ரேஞ்சில் இருக்கும், சில பேருக்கு வந்து 1000 ரேஞ்சில் இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லோ கிளாஸ்லேருந்து ப்ரீமியம் கிளாஸ் வரைக்கும் எல்லா கேட்டகிரிக்குமான ஒயினை வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒயின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாட்டில் ஆனால் உண்மையிலே ஒயினில் வந்து அது ஒரு குட் ப்ராடக்ட்டோ இல்லை பேட் ப்ராடக்ட்டோ, ஆனால் ஒயின் பாட்டில் மட்டும் எப்பயுமே பயங்கர அட்ராக்டிவாக தான் இருக்கும். பாட்டில் டீடைல்ஸ் பார்ப்போம். அவங்களோட பிராண்ட் நேம் சூலா வெனியார்ட்ஸு. இது 2018 வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா. ஆல்கஹால் வந்து 12% ஆஃப் ஆல்கஹால், 750 ml. இன்னொரு விஷயம், ஒயின் வந்து அன்லிமிட்டடாக ஒரே நாளில் அன்லிமிட்டடாக எடுத்துக்கிற கூடாது. ஒயின் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சொல்லுவாங்கன்னா 60 to 100 ml, அதாவது ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குல்ல அந்த ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி 60 to 100 ml தான் பர் டேக்கே ஒயின் எடுத்துக்கணும். ஒயிட் ஒயின் வந்து க்ரீன் கிரேப்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இருக்க சீட்ஸையும் வெளியில் இருக்க ஸ்கின்னையும் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்க சதைப்பகுதியை மட்டும் கிரைண்ட் பண்ணி அதை பதப்படுத்தி தான் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இது ஒயிட் ஒயின் கிடைக்கும். ஒயிட் ஒயினை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேரல், ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒயிட் மெயின்டெனன்ஸ் ஆகணும்ல. இதே ஓக் பேரலில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அதோடய கலர் வந்து இதில் வந்து இறங்கிரும், அந்த
அது நார்மலாகவே வுட்டில் ஒரு பொருளை ஸ்டோர் வாட்டர் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கலர் சேஞ்சஸ் நடக்கும்ல, அதுக்காக இது ஒயிட் ஒயினை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேரலில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போது ஓப்பன் பண்ணுவோம். ஒயின் எவ்வளோக்கு எவ்வளோ பழசாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அதோட வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். இதுவும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதோட எம்ஆர்பி சொல்ல மறந்துட்டேன். இதோட எம்ஆர்பி 800 இன்க்ளூடிங் ஃபார் ஆல் டேக்ஸ். 800 ஒயின் அதான் சொன்னேன்ல, அந்த க்ரீன் கிரேப்ஸு ப்ளஸ் ஈஸ்ட் இந்த ரெண்டு வாடை மட்டும், இந்த ரெண்டு ஸ்மெல்லு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. வேறு எந்த ஸ்மெல்லும் அடிஷ்னலாக இல்லை. ஒயின் கிளாஸ் போதும். ஒயின் எப்பயுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது எவ்வளோக்கு எவ்வளோ, ஒயினில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெடிசன் ப்ராசஸ் இருக்குன்னா அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லிமிட்டடாக சாப்பிட்றது மட்டும்தான் நல்லது. ஒயின் மட்டும் இல்லை, எல்லா ஆல்கஹால்லையுமே சம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதே தான், அதை அதிகமாக இன்டேக் பண்ணும்போது ரிவர்ஸ் ப்ராசஸாகவும் லிமிட்டாக எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. இதோட கலர் பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீன் ஒயின்லேருந்து தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் அதோட கலர் ஒயிட் ஒயின்னு சொன்னாலும் இது ஒரு அந்த லை மைல்டு க்ரீனில் தான் இருக்குது, ரொம்ப மைல்டான க்ரீனில் தான் இருக்குது. இப்போயும் அதே சேம் ஸ்மெல்லு தான். இந்த கலர் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது, அதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெட் ஒயின் குடிச்சிருக்கேன், ஆனால் இந்த ஒயிட் ஒயின் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதை தான் அந்த ஈஸ்ட்டு ப்ளஸ் அந்த க்ரீன் ஒய் அந்த க்ரீன் கிரேப்ஸை வந்து ஒரு மாதிரி அழுகும்போது ஒரு ஸ்மெல்லு வரும்ல, அழுகுன நம்ம இது இருக்குல்ல கிரேப்ஸு, கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு கிரேப்ஸை வந்து பதப்படுத்தி கொடுக்குறது தான் ஒயினை. அந்த டேஸ்ட்டை வந்து பயங்கரமாக இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால் தாராளமாக வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. லோக்கல் பிராண்ட்ஸை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்க இந்தியன் ப்ராடக்ட், அதுதான் முக்கியம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்க இந்தியன் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, எந்த பயமும் பயமும் தேவையில்லை. இன்றைக்கி மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி, டோன்ட் ஹேட் அதர்ஸ். தேங்க்யூ.